ஏஞ்சல் டிவி அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய இடங்களுக்கு வெளியூர் வெளிநாடெல்லாம் போகும்போது ரொம்ப பிடிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு கூடுதல் சந்தோஷம். சரி, இன்னைக்கும் வந்து கர்த்தர் நம்ம எல்லாம் படைக்கும் போது ரொம்ப அழகாக தான் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார். யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேடுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் வெகு சிலரை ஆண்டவர் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து படைத்திருக்கிறாரோ அப்படின்னு அவங்களை பார்க்கும்போது நமக்கு தோணும். அந்த மாதிரி கர்த்தரிடமிருந்து தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அழகான இளம்பெண்ணை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிஸ் ஷேரன் கிங்ஸ் அவங்க வந்து ஆண்டவர் படைத்த போது நம்ம பெண்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரையும் அழகில்லை அழகானவங்க அப்படின்லாம் நம்ம பிரித்து பேசக்கூடாது, ஆனாலும் அழகானவங்கன்னு சொல்லுவோம். அதோடு வந்து அறிவு இருக்கிறது ரொம்ப வந்து அரிது, பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுவோம். ஸோ அழகும் அறிவும் ஷேரன் கிங்ஸ்க்கு உண்டு. அதோடு வந்து ஒரு தேன் போன்ற ஒரு குரல், எனக்கு வந்து பாடுறது ரொம்ப பிடிக்குமா, பாட்டு பாடுறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆண்டவர் அந்த வரத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கிறார், அதாவது தேனோடு பால் கலந்து கற்கண்டு கலந்துன்னு அப்படியே வந்து கடவுளை பற்றி பாடியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு இனிமையெல்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும், செங்கழி நீர் கலந்து அப்படின்னு சொல்லி எல்லா தித்திக்கிற பொருளையும் ஒன்றாக கலந்தால் ஒரு குரல் எப்படி வரும், அந்த மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு வாய்த்திருக்கிறது. குரல் வாய்ப்பது பெரிதல்ல, அதை வச்சு என்ன பாட்டு வேணா பாடலாம். ஆனால் சங்கீதத்தில் சொல்லியிருக்கல, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை துதித்து பாடுவது அப்படிங்கிறதான் ரொம்ப பெரிய அவருடைய வரம். அந்த வரம் அந்த பிள்ளைக்கு சின்னதுலேருந்து வாய்த்திருக்கிறது. நம்ம திருவற்றியூரில் ஸ்வேர்ட் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற திருச்சபையை 25 ஆண்டுகளுக்கு மேல், இந்த ஆண்டு அவங்களுக்கு வெள்ளி விழா ஆண்டு, 25 ஆண்டுகளாக அப்போஸ்தல் கிங் சாமுவேல் ரவி அவர்கள், அவங்களுடைய அருமையான மனைவி பாஸ்டர் தாரா கிங்ஸ், அவங்க இணைந்து அந்த திருச்சபையை ஆரம்பித்ததுலேருந்து இந்த சின்ன பிள்ளை அதிலேயே வளர்ந்த ஒரு பிள்ளை. இவங்களுடைய வர்ஷிப் நான் ஏன் வந்து இவ்வளோ ரொம்ப எக்ஸைட்டடாக நானே இருக்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா இவங்களுடைய சபைக்கு நான் பேச போயிருந்தேன். அது வந்து இதற்கு முன்னாடியே யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்து ஏறக்குறைய அவங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமைதியாக அழகாக, அதுதான் வந்து ஆண்டவருடைய ஆராதனையை அறவரமாக செய்யலாம் தவறில்லை. ஆனால் வந்து அந்த உண்மையான அந்த உருக்கத்தோடு இல்லையா உள்ளம் உடைந்து குழைந்து நொறுங்கி ஆண்டவரை ஆராதிக்கிறது, அதை வந்து நான் ஷேரன் கிட்ட பார்த்துருக்கேன். அவங்க சபைக்கு போன போது நேரடியாக அந்த வர்ஷிப்பை பிரசங்கிக்கிறதுக்காக அவங்க சபைக்கு போயிருந்தேன். இப்போ நேரடியாக அந்த வர்ஷிப்பை பார்க்குற ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு கிஃப்ட்னே சொல்லுவேன் எனக்கு கிடைத்தது. சிலர் ஆராதிக்கும் போது இல்லையா, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் இங்கே இறங்கி வருவார், இங்கே பூலோகத்தில் இருக்கிற நாம் அந்த தரிசனத்தில் அந்த பிரசனத்தில் பரலோகத்தின் அந்த மேன்மையை நாம் அனுபவிக்க முடியும், அப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க, எப்படி செய்யறதுன்னு தெரியாதவர்களுக்கெல்லாம் ஷரனுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். வாங்க நேர்களே நாம ஷரன் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷரன் கிங்ஸ், ரொம்ப 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 சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில உன்னை சந்திக்கிறது. நான் சொன்ன மாதிரி உன்னுடைய வர்ஷிப் கர்த்தருக்கு பிரியம், அது ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட வகையிலும் பிடிக்கும். ஏராளமான உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வைத்திருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த சின்ன வயசுல ஆண்டவர் அழகை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், அதோட வந்து அவருக்கு ஊழியம் செய்கிற அந்த மனசை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல நீ ஆண்டவருக்கென்று தனியாக பிரிந்து அடங்கி இவ்வளவு நாள் செய்த இல்லையா, இந்த நிகழ்ச்சிக்கே வந்து நான் உன்னை ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தை வரட்டும், ஆண்டவருடைய காலம் வரட்டும்னு சொல்லிதான் நீ வந்த, அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ நம்ம உன்னை பற்றி பேசுவதற்கு முன்பாக அப்பா அம்மா தான் இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு பெரிய ஒரு கிருபையை உனக்கு ஆண்டவரிடமிருந்து பெற்று தந்தவர்கள். உங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி
அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஆமாம், சொல்லுங்கள். என்னுடைய அப்பா அப்போஸ்டல் கிங் சாமுவேல் ரவி, அம்மா பாஸ்டர் தாரா கிங்ஸ். அப்பா ஆன்செஸ்ட்ரி ஃப்ரம் அ பிராமின் பேக்ரவுண்ட், அவங்க கன்னடா பிராமின்லேருந்து. அப்பாவுடைய தகப்பன் கிராண்ட்ஃபாதர் வந்து தமிழ் பிராமின் அவங்க. ஓகே. கிராண்ட் மதர் ஃப்ரம் துளு பிராமின் அவங்க. ஓ, ஸோ அப்பா கன்வெர்ட் அந்த இதுலேருந்து வராங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க சிக்ஸ்த் ஜென்ரேஷனாக வரவழைச்சது. ஒரு சின்ன விஷயம் இல்லைல்ல, அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றது. எனக்கு சொல்லப்பட்ட காரியம் வந்து அவங்க கஷ்டமான ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால கொஞ்சம் அவங்களுடைய ஃபேமிலி நல்ல க்ளோஸ்டான ஒரு சிச்சுவேஷன், ஹெல்ப்லெஸ். அப்பொழுதுதான் வந்து என்னுடைய கிராண்ட்மா, அப்பாவுடைய அம்மா, அவங்க ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க ஞானஸ்தானத்துக்குள்ள. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் சின்ன வயதுலேயே ஆண்டருக்குள்ளாய் அப்படின்னு நடத்தி அவரை தேடினதில் பெருசு என்னன்னா, ஏற்றுக்கொண்டது பெருசு இல்லை, எல்லாருமே ஊழியம்ல ஏறக்குரிய. ஆமாம், அது என்னுடைய பாட்டி அம்மா அஜ்ஜம்மான்னு சொல்லுவோம் அந்த துளுல, அவங்களுடைய ஜபம் இதுதான், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை முழுமையாக உமக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இன்ன வரையும் அவங்க ஜபம் அதுதான். என்னுடைய பேரை பிள்ளைகள் எல்லாரையும் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். எல்லோரும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் இப்போ நல்லா படித்து கொண்டே பேலன்ஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். குட். அதான் எங்கே பார்த்தாலும் எல்லா ஊழியத்திற்கும் ஒரு பின்புலம் பார்த்தீங்கன்னா, அம்மாவின் ஜபம் மனைவி ஜபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அம்மா அம்மா வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷன் அவங்க. ஒரு மினிஸ்ட்ரி ஃபேமிலியில இருந்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. இதே வர்ஷிப் பண்ணி சர்ச்சில் லீட் பண்ணி அப்படி ஒரு பேக்ரவுண்ட் அம்மாவுக்கு இருக்கு. அப்புறம் அப்பா வந்து 17 இயர்ஸில் ஆண்டவருக்கு நான் அவர் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து இந்த வருஷம் 35 இயர்ஸ் நிறைவு பெற்றிருக்கு. ஆமாம். ஸோ என்னுடைய தம்பி இருக்காங்க, அவங்க பாஸ்டர் ஷாலேம் கிங்ஸ். ஓகே. அவங்க ரெண்டு பேர்ல, நாங்கள் ரெண்டு பேர் அப்பா அம்மாக்கு சப்போர்ட்டிவா ஊழியத்துல இருக்கிறாங்க. அப்புறம் டெடிக்கேட்டடா யூத் மினிஸ்ட்ரி வந்து அரைசிங் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சின் ஃப்ரீ சொசைட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு பண்றாங்க. ஸோ அப்பா அம்மா தம்பி சர்ச் யூத் மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் வொர்ஷிப் லீட் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை செய்து. சின் ஃப்ரீ சொசைட்டி எப்படி இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி இருந்தா எல்லா இடமும் பாவங்கள் நிறைந்திருக்கிற உலகத்துல பரவாயில்ல, உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு கான்சியஸ்னஸோட அப்படி ஒன்று செய்யறது நீயும் உன் தம்பியும் எனக்கு பெரிய சந்தோஷம். சுஷாரன், சின்ன வயசுல இருந்து இந்த சூழல்லேயே வளர்ந்தனால எப்போ வந்து நீ வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்ச? நானம்மா அப்பா வந்து சுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இந்த வர்ஷிப் லீட் எல்லாம் பண்ண ஸ்டேஜ் வியூல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி அப்பா ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்பான்டேனியஸா ஹீலிங்லாம் நடந்துட்டு இருக்கோம். இது என்னன்னா, நான் சும்மா வேடிக்கை பார்க்க விடாம என்ன பண்ணிடுவாங்க, பாட சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்போ ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பாட்டுல யாருக்கும் இருக்காது, அந்த ஹீலிங்ல போயிட்டு இருக்கனால தெரிஞ்ச பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு ஏதோ அடியெல்லாம் விட்டு விட்டு ஏதோ பாடிட்டே இருப்பேன். அந்த ஆண்டவருடைய பிரசனம் அதுல இருந்து அந்த ஹீலிங் பார்த்துட்டு அப்படியே இன்னும் ஆண்டவருடைய பிரசனம் அது தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு. பாடிட்டே இருந்தா ஆண்டவர் ஆராதிச்சு கொண்டே இருந்தா இன்னும் ஆண்டவர் மகிமையா செயல்படுவார் அப்படி சொல்லிட்டு பாடிட்டே இருக்கும்பொழுது அந்த வயசுல இதெல்லாம் இது வந்து 10 இயர்ஸ் 9 இயர்ஸ். ஓகே. ஸோ அது போல அந்த அனாயிண்டிங் அந்த காரியம் கிருபை தான் எனக்கு குள்ளாகி இறங்கி இறங்கி ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாகவே வளர்க்கப்பட்டனால பாடிட்டே இருந்தனால அந்த கிருபையை வந்துடுச்சுமா. ஸோ இப்படி ஆரம்பிச்சது. அண்ட் எனக்கு 10 இயர்ஸ் இருக்கும் அப்போது வந்து முத முறையாக அப்பா இதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டு, நான் உரமாக உட்காந்துட்ருந்தேன், எனக்கு கூப்பிட்டு இந்த கீபோர்டில் ஒரு கீ மட்டும் இது பிடிச்சிட்டு நான் சொல்கிற வரையும் நான் வர வரையும் இதை பிடிச்சிக்கோன்னு சொன்னாங்க. ஓ, மறந்துட்டு, யூஆர் வெரி குட் கீபோர்ட் பிளேயர்ல, வாசிச்சுக்கிட்டே பாடுற அழகு. ஓகே ஓகே. ஸோ அந்த கீயை பிடிச்ச நேரம் அப்பா 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அது வந்துடுவாங்க நினச்சேன். அந்த அதை முடிச்சுட்டு அங்கே அங்கே ப்ரேயிங் நடந்துட்டுருக்கு. ஸோ 45 மினிட்ஸ் கிட்ட எனக்கு அது முடிச்சு வரவே ஜுரம் 2 நாளில் கழிச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தே, அந்த கீயை பிடிச்சிட்டே அப்பா வர வரையும் விடக்கூடாது, ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சாரா? ஓகே, ஒபீடியன் டாட்டர், பரவாயில்ல. அது ஆண்டவர் காரியம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப பயபக்தி, ஓகே, பயம், அன்பு,
ஆண்டருடைய காரியத்துல. சோ எது சொன்னாலும் ஆண்டருடைய ராஜ்யத்து சபையில எது சொன்னாலும் ஒழுங்கா கேட்டுடுவேன். ஓகே, அப்படி ஒரு காரியம். குட் கேர்ள். அதனால அது முதல் எக்ஸ்பீரியன்ஸ், கீபோர்டு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தொடங்கி வீட்டுல நீதிமான் கொட்டுறது நல்லதுன்னு சொல்லி அப்படி ஒவ்வொன்றா அப்பா கற்றுக் கொடுத்துட்டு வந்தாரு. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்பா. எல்லாவற்றையும் ஊழியத் பேஸ்டாவே எங்களை வளர்த்தாங்க. ஓகே, குட். சோ எப்போ கீபோர்ட் கத்துக்க ஆரம்பிச்சு? அதுதான் இப்படி தொடங்கினது தான். அப்பா கிட்ட ஒவ்வொரு ஒரு பாட்டுக்கு வாரிசுக்கு சொல்லுவாங்க சர்ச்சில். ஸோ அப்படி கிட்டார், கீபோர்ட், வயலின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கற்றுக்கிட்டாச்சு. நான் ஸ்பெஷலாக வர்ஷிப் லீட் பண்ண ஆரம்பித்த வயது வந்து 12 இயர்ஸ். ஓ, அப்பயும் 12 இயர்ஸில் அப்போது லீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஆண்டவர் அநேக காரியங்களை நடத்தினார். ஆராதிக்கும் போதே எனக்கு நல்லா ஆண்டருடைய பிரசனை உணர்வேன். அப்படி போச்சு. எனக்கு ஆண்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதே வருஷத்துல தான், 12 இயர்ஸ் இருக்கும்போது. அம்மா வந்து ஒரு யூத் மீட்டிங் நடத்தினாங்க. யூத் மீட்டிங் நடத்தினப்போ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நான் இப்போ 12 இயர்ஸ் தான். எல்லாரும் கூட சேர்ந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அம்மா ஒரு ஸ்பெஷல் சாங் நீ பாடணும்னு சொல்லிடுறோம். ஓகே, அதில் வந்து ஹோலி ஸ்பீரிட் பாடுங்க. And a special song, few lines. Thou art welcome in this place, Holy Spirit. Thou art welcome in this place, Omnipotent Father of mercy and grace. Thou art welcome in this place. இதுதான் பாடல். ஓகே, இதை வந்து எங்க அம்மா ஒரு பாடல் நீ ஆராதிக்கணும் என்பதாக சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது. 20 முறையாவது முழங்கால் படிட்டு அந்த பாடலை பாடணும். நீ பெர்ஃபார்ம் பண்றியோ வர்ஷிப் பண்றியோ முழங்கால் அப்படின்னு சொல்லி அது ஆர்டர். நல்ல அறிவுரை. ஸோ இந்த பாடலை வந்து நான் அந்த யூத் மீட்டிங்காக அது 20 இல்லை அதுக்கு மேலேயே பாடிட்டு இருந்தேன். நான் யூத் நல்ல யூத் இம்ப்ரெஸ் பண்ணோம், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, முழங்கால்ல இருந்து அந்த பாடல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு அந்த யூத் சர்வீஸ் தொடங்கிறதுக்கு எல்லாம் வந்து அமர்ந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருக்கேன். வார்ம் அப்பா நல்ல ஒரு பிரதர் பாடிட்டு இருந்தாங்க. கண்ண முடி எல்லாம் பிரசனத்தில் உட்காந்துட்டு கண்ண முடி உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அழுக தொடங்கிடுச்சு. அடிச்சாலே அழுகாத நான் ரொம்ப போல்டு ஸ்ட்ராங் பர்சன். அடிச்சுனா அழுதுனா அதை விட ஜாஸ்தியா அழுக தொடங்குது. எனக்கு என்ன பண்றது தெரியல. என்ன ஆச்சு எனக்கு? யாரும் திட்டல, யாரும் அடிக்கல. எதனால இப்படி ஏதாவதுன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல 12 இயர்ஸ்ல. அப்போ அந்த அழுக நிறுத்தவே இல்லை. ஒரு பக்கம் வந்து யாரா பாக்குறாங்களான்னு வெக்கம் வர, ஷைனஸ் வர. சோ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட் லைட்டா கண்ணுல யாரா பாக்குறாங்களா இல்ல, எல்லாம் ஜபனா பண்ணிட்டு இருக்காங்களா. போட்டிருந்த ஷால் கூட காட்டன் இல்ல, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கனால அதுல தொடக்க முடியல என்னால. சோ அந்த வயசுல இது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட். நான் பின்னாடி பாத்துட்டு இருக்க, அம்மா தெரியுறாங்களா இருக்காங்களான்னு. சரி சரி போயிடுவோம், போயிட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மா தேடுற. அம்மா முகம் கூட காமிக்காம, என்ன முகம்லாம் ஃபுல்லா ரெட்டா சளி இது அது ஃபுல்ல அழுக. அம்மாவை தேடுற, அம்மா பேசிட்டு இருந்தாங்க இருக்கட்டும். அம்மா கிட்ட காதல மட்டும் போயிட்டேன். அம்மா நான் கீழே போயிட்டு வரேன். அந்த சவுண்டே மாறிடுச்சு எனக்கு அழுக. அம்மா டக்குனு ஷி அண்டர்ஸ்டு வாட்ஸ் ஹேப்பனிங், இந்த டிசைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாங்க, போய் உட்காருன்னுட்டாங்க. எப்பவுமே கீழே போய் சாப்பிட்டு வாமா அப்படி இப்படி சொல்ற அம்மா, இன்னும் இப்படி வித்தியாசமே சொல்றாங்களேன்னு எனக்கு யோசனை. சரி எனக்கும் கீழே போவா ஒரு பக்கம் விருப்பம் இல்ல, இன்னும் இருக்குது, அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ அம்மா சொல்லவே நானும் திரும்பி அதே இடத்துல உட்காந்துட்டேன். அந்த அழுகு நிறுத்தவே இல்லை, அந்த சர்வீஸ் ஃபுல்லா அழுகுது. அம்மா வந்து அந்த யூத் மீட்டிங்கே அவ்வளவு நிறைஞ்சு இருந்தது. ஓகே, வர்ஷிப் பண்ண முடியலம்மா அந்த அளவுக்கு. ஆமா, அந்த சர்வீஸ் வந்து நிறைஞ்சே ஆவியானவர், அந்த என்னால நிறுத்தவே முடியல. சோ தட் சர்வீஸ் டோட்டலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். காரணம் அப்புறமா தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அப்போதான் செவிகள் கண்கள் திறக்கப்பட்டு இத்தனையும் அப்பா அம்மா போதகரா இருந்து சபையிலேயே வளர்க்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் மேல அன்பு வைராக்கியம் எல்லாம் இருந்தாலும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் எனக்கு
தெளிவாய் என்னது அதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அப்பா அம்மா கிட்ட கேட்க போனப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, இட்ஸ் அ பர்டன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவர் இந்த ஊழியத்தில் உன்னை பயன்படுத்தும்படியா அந்த பாரத்தை உனக்குள்ளாய் வைக்கிறார். அவருடைய பாரம் என்ன, இந்த பூமியில செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, அதுல வந்து அவர் நம்மை தான் பயன்படுத்த வேணும். சோ எனக்கு நான் நிறைவேற்றப்பட வேண்டிய ஊழியத்துக்கான பாரத்தை என்ன அன்ன நாள் துவங்கினார். அதான் அது பாரமா இருக்கும். அட் தி சேம் டைம் we will feel the peace and joy of it. நிச்சயமா இந்த உலகத்துல நமக்கு நிறைய பாரம் வருது, அது வந்து இட்ஸ் a painful experience. பட் when God does this, though we cry, we want some more of it. அதுதான் அந்த ஜாய் அண்ட் பீஸ் இல்லை, தட்ஸ் வாட் த பர்ன் ஆஃப் காட். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் டூ ஏர்லி ஃபார் யூ, 12 இயர்ஸ். அதனால தான் இந்த குட்டி வயசுக்குள்ளே இந்த ஜேர்னி நீ வந்திருக்க. இப்போ ஷேர், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த மாதிரி தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ் வெளியில் இருக்காங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. நீயும் படிச்சிருப்ப, ஸ்கூல் போயிருப்ப எல்லாம். ஹவு டிட் யூ பேலன்ஸ் போத்? இதுதான் பெரிய நிறைய பேருக்கு தெரியாத, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது, அங்கே போகும்போது அது கொஞ்சம் கலக்கும், ஸோ இங்கே இந்த பிரச்சனை எப்படி பேலன்ஸ் பண்ண? என்னன்னாமா, அதாவது இந்த பேரண்ட்ஸ் பாஸ்டராக இருக்கவங்க பிள்ளைங்க எங்கேயாவது போய் படிக்கும் போது இல்லை புதிய இடங்களுக்கு போகும்போது அவங்க யார், ஹூ ஆர் தே என்றதை மறந்துடக்கூடாது. அது பொதுவாய் போய் அது காரியங்களை செய்யும் போது, நார்மல் ரொட்டீன்ஸ் செய்யும் போது, படிக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் யார்ன்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மறைப்பாங்க. ஏன்னா எனக்கு நான் அநேக ஃப்ரெண்ட்ஸ் உண்டு பேரண்ட்ஸ் பாஸ்டர். ஸோ இதை சொல்லணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இது மாதிரி என்ன பேரண்ட்ஸ் பாஸ்டர் நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன்னு சொல்லும்பொழுதே அவங்க எப்படி நம்ம கிட்ட என்ன அணுகுமுறையே வித்தியாசமா இருக்கட்டும். ஒரு ஹையர் காலிங் இருக்குது நம்ம மேலே அப்படிங்கிறது. அவங்க அணுகுமுறை என்னன்னா அவங்களுக்கு கூறிய ப்ரேயர் ரிக்வஸ்ட் அந்த மாதிரி அணுகுமுறை ஆயிடும். ஓகே, அவங்க நமக்கு மற்ற தேவையில்லாத காரியத்திலிருந்து தவிர்க்கிறது அவங்களே நமக்கு உதவுற மாதிரி இருக்கும். அது ஓகே. ஸோ நீ படித்த காலங்களில் இப்படிதான் உனக்கு ஒரு அனுபவம் இருந்தது? ஷூர், எதுவும் உன்னை வந்து கலக்கல, உன்னை இது பண்ணல? அது எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அவங்க தேவ அன்பும் பக்தியும் அவங்க காண்பிச்சாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா எப்படின்னா மறைச்சு செய்யணும். தேவனுக்கு மறைவானது எதுவுமே இல்லை, தேவனுடைய பயம் இருக்கணும். அவருடைய பிள்ளை இல்லையா, ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒண்ணு இருந்து அதுக்கப்புறம் இந்த பயம் இருக்கணும். ஆனா உன்னால சுலபமா இருக்க முடிஞ்சதா, இயல்பாவும் இருக்க முடிஞ்சதா? நல்ல ஸ்கூல், டாப் ஸ்கூல் காலேஜ்ல தான் படிச்சு முடிச்சேன். இப்போ சிஏ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு, அவர் கிருபை தான் சொல்ல முடியுமா? அதான் அந்த பேலன்ஸ் பண்ற ஞானம் இருக்கு. ஊழியம் அதிக அதிகமா நான் செஞ்சுட்டு இருந்தாலும் மிச்ச காரியத்துக்கு ஐடியலான ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் எனக்கு இல்லாத தேவன் கொடுத்த கிருபை. வெரி குட், ஐ அம் சோ ஹாப்பி. ஒரு யங்ஸ்டர் இதை சொல்றது எனக்கு, அதனாலதான் நம்ம பிஸியா வைத்துக்கொள்ளணும் மினிஸ்ட்ரியில, பிஸியா நம்மளே நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்றது நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இப்ப எனக்காக ஒரு பாட்டு பாடணும், உன்னுடைய சாய்ஸா என்னோட சாய்ஸ் நான் சொல்லுவேன். நான் பாடுறேன். ஓகே சொல்லு. கிருபையின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தகப்பன் அப்போஸ்தல் கிங் சாமுவேல் ரவி ஐயா எழுதின பாடல். இந்த பாடலில் ஆண்டவர் நமக்காய் நம்மை குறித்துதான் அவருக்கு பாரம் எவ்வளவு இருக்குது, நம்ம எவ்வளவாய் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுவார். கிருபையின் தேவன், கருணையின் தேவன், காரிருள் வேளையில் காத்திடும் தேவன். கிருபையின் தேவன், கருணையின் தேவன், காரிருள் வேளையில் காத்திடும் தேவன். கண்ணீர் கவலை கலங்கிடும் வேளையில் காத்திடுவாருன் தேவனல்லோ. கண்ணீர் கவலை கலங்கிடும் வேளையில் காத்திடுவாருந்தன் தேவனல்லோ. கிருபையின் தேவன், கருணையின் தேவன், காரிருள் வேளையில் காத்திடும் தேவன். கலங்கின கண்கள் பதறிடும் நின்
நெஞ்சம் தடுமாறும் வார்த்தைகள் அறிவாரே, உன்னை அறிந்த உன் தேவனவரவர் என்றென்றும் உண்மை உள்ளவரே, உன்னை அறிந்த உன் தேவனவரவர் என்றென்றும் உண்மை உள்ளவரே. அடுத்தடி பாருங்க, உடைந்த உள்ளம் நொறுங்கின இதயம் வேதனை வார்த்தைகள் அறிவாரே, உன் மீட்பருயிரோடிருக்கையிலே நீ கலங்குவது ஏன் சொல் மனமே. குட், வெரி குட். உண்மையான வார்த்தைகள் மேம், ரொம்ப அழகான குரல். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மனசோட ஆழத்திலிருந்து உடைந்த உள்ளம் எங்கே போனாலும் அதை தான் பார்க்க முடியுது, ஆனால் எல்லாத்தையும் தேற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு இல்லையா. அதை வந்து நம்ம பிரசங்கிக்கிறோம், பாடுறோம், உள்ளங்கள் தேற்றப்பட்டால் அதுதான் நமக்கு சந்தோஷம் இல்லையா. ரொம்ப சந்தோஷம் ஷரன். ஒரு சின்ன இடைவேளைக்கான நேரம் வந்துருச்சு, ஒரு இடைவேளைக்கு பிறகு சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன நேயர்களே, எவ்வளவு நேரம் ஷரன் கிங்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுடைய பாடலை நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப அழகான குட்டி பாப்பா, அழகான ஒரு குரல். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்காக அமைதியோடு ஆனால் அதே நேரம் உத்வேகத்தோடு ஆண்டவர் இந்த கிருபையை அவருக்கு கொடுத்துருக்கிறார். தன்னுடைய தகப்பனாருடைய சபையில் சோட் ஆஃப் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் வர்ஷிப்பை நடத்திக்கிட்டு ஆண்டவருக்கு ஊழியம், அதுவும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இல்லையா, நம்பிக்கை. இவங்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தடுமாறிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இவங்களை பார்க்கும்போது ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். வாங்கினீர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். சுஷாரன், ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பாட்டு இன்னும் என் காதலியே இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்போ கேட்டுட்ருக்குற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்காக தான் உன்னை நான் முக்கியமாக வரவழைச்சது. அவங்க நினச்சிட்ருக்கலாம், இப்போ வந்து ஷாரனுக்கு சின்ன வயசுலேருந்து சபை இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, அதே சூழல் கிடச்சிருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு அதை வந்து ஒரு சுலபமாக நினச்சிக்கலாம். அவங்க இப்போ எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, ஆனால் எங்களுக்கு அந்த சூழல் இல்லை, ஃபேமிலி முழுக்க ரட்சிக்கப்படலை, இல்லை அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தம். அந்த மாதிரி பிள்ளைங்கள நானே பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில். இப்போ அவங்களுக்கு ஒரு விளக்கம் நீ என்ன சொல்வேன்? அம்மா, என்னுடைய வாழ்க்கையில் இது அமைந்திருக்கிறது. காரணம், என்னுடைய தகப்பனுடைய சாக்ரிஃபைஸ், அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொண்டு அவர் அங்கீகரித்தனால, அவர் ஆண்டவருக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுமதி கொடுத்தனால, அலவ் பண்ணனால ஆண்டவர் வாக் பண்றதுக்கு, சோ ஐ ஆம் வாட் ஐ ஆம் டுடே. சோ அது போல அவங்க யாருக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் அமையாம இருக்கிறதோ, ஆண்டவருக்கு அவங்க அலவ் பண்ணும்போது, கிரியை செய்ய விட்டு கொடுக்கும் பொழுது கஷ்டம்தான், கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய சந்ததியிலேயோ இல்லை அவங்க மூலமாவோ ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, ஆசை நிறைய எல்லோருக்கும் உண்டுதான், ஆனால் அவர்கள் நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் பரிசுத்தாவினுடைய எண்ணம். சோ அந்த நிறைவேற்றப்பட வேண்டிய காரியத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் அதற்கு அவர்களுடைய ஆசையை தள்ளிவிட்டு, எண்ணங்களை தள்ளிவிட்டு, வாழ்க்கையை தள்ளிவிட்டு முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றினால் ஒழிய பரலோக ராஜ்யத்துல என்ன சொல்றது அப்படி அந்த கான்செப்டோட. ஓகே, எனக்கு நீ சொல்றதை நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்றேன். அதாவது பெற்றோருடைய அரவணைப்பு இருக்கலாம், அந்த பேக்கிங் இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒப்பு கொடுத்தல்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்பா அம்மா வந்து சொல்லதான் முடியும், ஆனா வாட் யூ ஆர் டுடே, நம்ம என்னவா ஆகணும் நாம தீர்மானித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் இல்லையா. எத்தனையோ குடும்பங்கள்ல ஊழியம் செய்கிற பெற்றோருடைய பிள்ளைகளும் ரொம்ப வராம போயிடுறாங்க இல்லையா, அதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால வந்து யாரும் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம், அவங்க அவங்களுடைய ஆசையை மனதை ஆண்டவர் பார்ப்பார். ஆமா, எவ்வளவு ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளவு. ஸோ எனக்கு என்ன அதிசயம்னா ஷாரன், சின்ன வயசுல எதையெல்லாம் நீ விளக்கின ஆண்டவருக்காக? நிச்சயமா, நீங்க ஒரு சின்ன வயதுல இருந்து நான் சொல்லிட்டு வரேன், எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும்,
அதை விட சின்ன வயது தான் நினைக்கிறேன் நான். என்னுடைய நெய்பர்ஸ், நான் நல்லா க்யூட்டாக நல்லா ஆக்டிவாக இருக்கேன், நல்லா சாயங்காலத்தில் நல்ல சைக்கிளெல்லாம் ஓட்டிட்டு வரும்போது ஒரு நெய்பர், ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கியே, இந்த இந்த பொட்டு வச்சுக்கோ, இந்த பிந்தி அழகா இருக்கும் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஓடி இருந்து வச்சாங்க. எனக்கு என்ன அந்த சின்ன வயசுல அந்த வைராக்கியம், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான், அது வேண்டாமான்னு தள்ளி விட்டுட்டு எனக்கு பயத்துல ஓடி போயிட்டேன் வீட்டுக்கு. போயிட்டு சொல்றேன், ஏனோ பெரிய தப்பு நடந்தது போல, தவிர்த்தது போல, அப்பா இது மாதிரி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. சோ அந்த வயதுலயே அது பெரிய விஷயம், எனக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல, இது வைக்க கூடாது, பண்ணக்கூடாது. சோ ஆண்டருடைய மேல இருந்த வைராக்கியம், அதை பலவந்தப்படுத்துகிற காரியம், பிடித்து கொள்கிற காரியம், சோ அந்த வயதுல அது ஒரு காரியம். அப்புறம் என்னுடைய ஸ்கூல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கூல்லலாம் என்னுடைய டீச்சர் ஒருத்தவங்க, தமிழ் ஆசிரியை, இந்துமதி அவங்க பேரு, அவங்க ஒரு போதக அம்மா தான். அவங்க வந்து என்னுடைய ஃபேர்வெல் அப்போ என்னை பத்தி சொன்ன ஒரு சாட்சி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசும்போது அப்போதான் நான் தெரிந்து கொண்டேன், இவ்வளவு தெரிந்து கொள்றாங்களா என்னை பத்தி. என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் பிந்திலாம் வச்சு அந்த இந்த சாங்ஸ்க்கெல்லாம் ஆடணும், பாடணும், கொள்ளணும் அப்படின்னு நார்மல் செட்டப் வரும்போது பண்ண மாட்டேன்னு நிற்பேன். சொல்லுவாங்க, உனக்கு மார்க் கம்மி போடுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், என்னதான் பண்றேன்னு பாக்குறதுக்கு. சோ அது வந்து அப்படி பண்ண மாட்டேன், நோனா நோ, இதுவரையும் அப்படி சொல்லி ஒரு குறைவும் எனக்கு வாழ்க்கையில இருந்தது இல்லம்மா. சோ அப்படிதான் வைராக்கியம், பாண்டவருக்கான வைராக்கியமா நீ வந்து இந்த வெளிப்புறதையும் சொல்ற. இதே நேரத்துல நம்ம மனசுலயும் வைராக்கியம் வேணும் இல்லாம, நான் கோபப்பட மாட்டேன், யாரையும் வெறுக்க மாட்டேன், இன்னொரு யாரையும் சண்டை போட மாட்டேன், சண்டை போடுற சூழல் வந்தா கூட அதெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படியும் நம்ம இருந்தாக வேண்டிய கட்டாயம். சோ இதெல்லாம் முடிஞ்சதா கஷ்டம் தாமா? ஆமா, நிச்சயமா. அது வந்து இப்போ கோவம் ஜாஸ்தி எனக்கு வரும். எதுல வரும்னா, ஊழியம் செய்யும் போது இன்னும் ஜாஸ்தி வரும். ஏதாவது சரி வரலன்னா, ஐயோ ஆண்டவருக்கு ஏதோ குறைஞ்சு நம்ம கொடுத்துடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, சோ அதெல்லாம் கூட இப்போ இன்னும் ஜபிக்க ஜபிக்க இன்னும் ஒரு அனுபவங்கள் ஆண்ட தர அது ரொம்ப குறையுது. ஏன்னா கோவம்ன்றதும் ஒரு மாம்சத்திற்குரிய காரியம், அநியாயமான கோபங்கள் கூடாது, அநியாயமான கோபமும் கம்மியா வரணும். ஆமா ஆமா ஆமா. சோ நிறைய ஆண்டவருடைய சமூகத்துல அமர அமரதான் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். அமைதலா இருக்க கற்றுக்கொண்ட okay, so one of the quality that holy spirit expects be still, patient, I didn't say it patient, calm, அதான் calm the storm மாதிரி. அவர் அநேக காரியங்கள் இதுவரையும் உருவாக்கின ஆண்டவருக்கு இன்னும் நான் ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இன்னும் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா, நிறைய பேர் வந்து குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், குடும்பத்தை விட்டு வரணும் அப்படி அது பெரிய காரியங்கள் நினைப்பாங்க. முதலாவது நேரத்தை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அது அநேகர் செய்வது ரொம்ப கடினமான காரியமா. ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வீட்டை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். ஆண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வீட்டை பார்க்கணும், பிள்ளைகள்னா நல்லா படிச்சு அம்மா அப்பா வேலைக்கு போகணும், சம்பார். இதற்கு நடுவிலும் குவாலிட்டி டைம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், கொடுக்கணும் கட்டாயமா. சோ இப்ப ஷரணுடைய அந்த மல்டிலிங்குவல், இது அது என்ன, வாட் இஸ் இட் ஆக்சுவலி? சோ என்னுடைய பர்டிகுலரா இந்த ஊழியம், ஐ ஸ்டார்டட் திஸ் 2018 ஜூன் மாதத்துல போன வருஷம் தொடங்கப்பட்ட இந்த விசேஷமான மல்டிலிங்குவல் லைவ் ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல ஷாரன் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஊழியம். அதுல முதலாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதியில முதல் லைவ் நான் ஸ்டார்ட் பண்ண அப்போ, என்னுடைய குடும்பம், சபையார், என்னை நெருங்கினவர்கள் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணாங்க, நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லைவ்ல மறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க தகப்பனார் எழுதின பாடல் அது. அது தமிழிலும் ஹிந்தியிலும் பாடினேன் ஃபர்ஸ்ட் லைவ்ல, வெறும் அந்த ரெண்டு பாஷை தான். இது அப்போ மல்டிலிங்குவல் நான் நேம் இருந்துதான். இங்கிலீஷ்ல நீ எப்பயும் பாடவே இல்லையா? இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வந்து நார்மலா எப்பவுமே பாடுறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைவ்ல இந்த தமிழ் அண்ட் ஹிந்தி பாடினேன். செகண்ட் லைவ் என்ன ஆச்சு, சரி தெலுங்கு மொழியும் சேர்த்து கொண்டேன். அப்படி ஒவ்வொரு லைவும் நான் ஸ்கூல் காலேஜ்ல படிச்ச பிரெஞ்ச், ஸ்பானிஷ் அப்படி அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஏற்கனவே தெரியுமே, உபயோகம் எதுக்கு, நான் வாழ்க்கையில ஆண்டவருக்கு உபயோகமாக்கணும், எந்த
எந்த துறையா இருந்தாலும் ஆண்டவருக்கு உபயோகமாக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தனால இந்த படிப்பையும் படிச்ச இந்த காரியத்தையும் பாடல்ல போடுவோம். அந்த பாடல்லாம் கற்றுக்கொண்டேன். கஷ்டம் தான் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணும்போது, லாங்குவேஜ் கத்துக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் இருக்கனால அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. அந்த லாங்குவேஜ் எழுதி அதை சில ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம் கஷ்டப்பட்டு கத்துக்கொண்டு அது பாடி அப்படி ஒவ்வொரு லைவ்லயும் அந்த லாங்குவேஜ் ஆடட் அப் ஆயிட்டே போச்சு. இப்போ 48 லாங்குவேஜஸ் கவர் பண்ணியாச்சு. 48 லாங்குவேஜஸ்ல பாடி இருக்கியா? ஆமா, அதாவது 8 லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜ் கவர் பண்ணியிருக்கேன், 40 வந்து அதர் நேஷனல் லாங்குவேஜஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, 48 லாங்குவேஜஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா. 8 இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் 40 அதர் நேஷனல் லாங்குவேஜஸ். ஐயோடா, எனக்கு என்ன எல்லா லாங்குவேஜும் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. பட் எனிவே ஐ வில் சூஸ் ஸோ ஸ்பானிஷ். அது வந்து இட் வில் சவுண்ட் குட் இல்லை? ஒரு அழகான ஒரு மியூசிக் மாதிரி ஒரு லாங்குவேஜ். ஸோ ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ஒரு 4 லைன்ஸ் பாடு. பிளஸ் த லார்ட் ஓ மை சோல் நீங்க கேட்டிருப்பீங்க. ஓகே. Que todo lo que soy alabe al Señor con todo mi corazón. De tu grande amor cantaré, tu nombre alabaré. So sweet. இந்த பாட்டு எந்த மொழியில கேட்டாலும் அழகான பாடல். So anyway, Hebrew language. Hebrew language-ல ஒரு இதுவும் தெரிந்த பாடல் தான். ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார், ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா, கியதுனாய் எலோஹிம் ஷகோலகோ. ஹல்லேலூயா, காதோஷ் Ra'ui huwa say, ra'ui huwa say, amen, amen. So cute. Ayyo, ketka vla alaga irukku. Vera enna language? Vera enna language? Paada romba romba aasai irukku. Na Tamil, Indian language la. Hindi? Maybe? Hindi. Malayalam? Malayalam, okay. சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல என்னுடைய தகப்பன் எழுதினாங்க. அதுல இந்த அடிகள் வந்து நாங்கள் மொழிபெயர்த்திருக்கோம். செவிடனாக இருந்த என்னை, செவிதனை திறந்த என்னை, நீர் பேச நான் கேட்க ஆசையாக என்னோட பேசிடுமேன்னு சொல்லிட்டு ஹிந்தியில. பஹரா தாமு மேரா யேசு, ஆப் கஹனா மே சுனனா ஆஷா சே, நாதா ஆப் முஜே அபி போலியே, ஆப் கஹனா மே சுனனா ஆஷா சே, நாதா ஆப் முஜே அபி பேசிடுமே. இது மலையாளத்திலம்மா. அடுத்த அடி வந்து ஆகாரே உன்னை காண்கிறேன் என்று சொல்லி அடி. ஆகாரே ஆகாரே என்னு விழிச்சு காணுன்னு என்னு பரிஞ்ச தெய்வமே, தாகத்தால் ஞானம் தளஞ்ச போல் ஜீவ வெல்லம் காணிச்சவனே. ஆகாரேன்னு கூப்பிட்டப்ப பார்த்த தெய்வம் அவா. நமக்கு புரிந்த லாங்குவேஜ். ஆனா மொழி பெருசில்ல ஷேரும் பாடுகிற விதமும் மோட்டிவ். ஒரு மோட்டிவ் இப்போ ஃபாலோ பண்றதுன்னா வர்ஷிப் பியாண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ். இப்ப வார்த்தைகள் நம்ம புரிஞ்சு அது நம்ம உடைச்சு ஆண்டுட்டு கொண்டு போறது வேற, வார்த்தையை மீறி அந்த பிரசனத்தை உணர்வது வேற இல்லையா. மொழிகளை கடந்த கடவுள். அழகா பாடினாலும் அழகா பாடத்தினாலும் அது அவருக்கு பிடிக்கும். அழகா பாடும்போது ஓ கிரேட், இது பெரிய வரவேற்பை பெறும். வரவேற்புங்கிறத நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும். நம்ம அப்படிதான் சொல்லணும். நமக்கல்ல, அந்த திறமையை ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு இல்லையா. ஓகே, 40 லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா? எப்படி இது சாத்தியம்?
பரிசுத்த ஆவியானவர் அம்மா. அவர் கற்றுக் கொடுக்கலன்னா ஒன்றுவே கிடையாது உண்மையிலேயே. ஹி இஸ் த டீச்சர் அண்ட் ஆத்தர் ஆஃப் எவ்ரிதிங். புரியுது. ஆனாலும் உன்னுடைய முயற்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்றது நிச்சயமாய். இது ஒரு மொழியுமா ட்ரிக்ரீன்யா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ன நாடு? எரிட்ரியான்னு சொல்லிட்டு ஒரு எங்க இருக்குது? ஆப்பிரிக்கன் நேஷன்ல ஒரு கண்ட்ரி. ஓகே. சோ அதுல டிக்ரீன்யான் ஒரு லாங்குவேஜ்ல இந்த மல்டி லிங்குவல் ஷாரன் கிங்ஸ் மினிஸ்ட்ரிஸ பார்த்த ஒரு ஊழியம் செய்யற, அந்த கண்ட்ரில ஊழியம் செய்யற ஒரு பாடல் ஊழியர், அவங்க இந்த பாடலை நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லி, அவங்க லாங்குவேஜ்ல, அவங்க லாங்குவேஜ்ல பாடணும்னு சொல்லி ஒரு லாட் ஆஃப் டிக்ரீனியன்ஸ் இந்த பாடலை எழுதி இங்கிலீஷ்ல எழுதி எனக்கு ஆடியோ அனுப்பிச்சு நீங்க பாடணும்னு சொல்லி கேட்டு. ஓகே. அப்புறம் நான் நல்லா தெளிவா கற்றுக்கொண்டு, அது தவறா பண்ணக்கூடாது, கற்றுக்கொண்டு பாடி. எனக்கு என்ன வியப்புனா, அந்த பாடி முடிச்ச பிறகு பார்த்தா அவங்களுடைய சேனல் டிக்ரீனியன் சேனல் யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், பரவாயில்ல சரியா பாடி இருக்கோம், தொடப்பட்டு இருக்கிறாங்க, ஆவியானவர் தொட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல நான் புகை பாடு. எப்படி நமக்கு அச்சரம் புரிய போதில்ல, ஆனாலும் ஆண்டவருடைய பாட்டு பாடு. Abzatabahadush Yotimeretskan Nesemkanakhbiyo Alonabarotska Miskanana arak Imlaetimeretskan Niyamtemilales אכבירון שמחה, הללויה, 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 הללויה. எந்த மொழியில நீ பாடினாலும் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா. இது பெரிய ஒரு அதிசயம். இதன் தோற்றம், இது ஏன் உனக்கு தோணுச்சு? முதல் ஆரம்பம் என்ன? முதல் ஆரம்பம் வந்து அது நான் சொன்னது போல அந்த ஃபர்ஸ்ட் லைவ். அப்போ இதனுடைய விஷன் எனக்கு கிளியரா எனக்கு தெரியல. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையை எவ்விதமா எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஆதங்கம். சரி, ஃபேஸ்புக் யூடியூப் இருக்கிறது, அதில் போடுவோம் சொல்லி. அப்போ ஒரு கிருபையை ஆவியானுடைய துணை கொண்டு பெருக செய்யும் பொழுது அது மகிமை உண்டாவது. தேவன் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான். இன்ன வரையும் எனக்கு வியப்பமா, எப்படி என்னால் இதை செய்ய முடியுது? எனக்கே வியப்பா தான் இருக்குது. ஆண்டவர் செய்யற காரியங்கள் ஒரு 15 லாங்குவேஜ் ஏதோ அது ஓகே, ஒரு 20-25 கூட ஓகே. Amazing number. A passion. 48. I have to do something in my life. எப்போ நம்ம காலம் முடியும் என்று சொல்லி நாம் அறியும். எப்போ ஆண்டவர் வருவார் என்று சொல்லியும் நாம் அறியும். தெரியாது. ரெண்டுமே நமக்கு. ஸோ இதை நான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரமும் யோசனையும் இது வயது போ போ இன்னும் ஜாஸ்தியாக செய்யணும்னு சொல்லி அந்த காரியம், தேவனுடைய காரியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி பொண்ணு இவ்வளோ பெரிய அனுபவம் மாதிரி நீ பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குமா. நிஜமா அந்த சின்ன வயசுக்குள்ளற வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய பெரிய இதுக்கு ஆண்டவர் ஒன்று கொண்டு போயிருக்கிறார். இந்த பிரேக் போக போகிறோம். சரி, ஏதோ லாங்குவேஜ்லாம் பண்ணிட்டேன், என்ன இருந்தாலும் தமிழில் கேட்குற மாதிரி எங்களுக்கு வராது. ஸோ அதனால தமிழில் என்னுடைய ஃபேவரட் பாட்டு சொல்லுவேன். நாலு வரி பாடி முடிக்கிறியா? அடுத்த பிரேக் போகிறதுக்கு முன்னாடி நிறைவான ஆவியானவரே, நிறைவான ஆவியானவர் பாடணும்னா எனக்கும் ஆசை. நாங்கள் அப்பப்போ கூப்பிடணும் ஆவியானவர். ஓகே பாடு. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தால்
சோழிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர்வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஓ மை காட், அமேசிங். காட் பிளஸ் யூ, பிளஸ் யூ தங்கம். ஸோ க்யூட். உண்மையிலேயே பாடலாம், அன்றைய பாட்டு எல்லாரும் பாடலாம், பாட முடிஞ்சவங்க எல்லாம் பாடலாம். ஆனால் உண்மையிலேயே ஆவியானவருடைய நிறைவோடு அதை பாடுவதுங்கிறது அந்த வித்தியாசம் தெரியுது. காட் பிளெஸ் யூ ஷார். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன நேர்கள், எவ்வளவு நேரம் ஷாரன் கிங்ஸோடு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆண்டவருடைய ஊழியத்தை பிரமிப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மனசுலேருந்து உண்மையாக நான் பேசுகிறேன். அந்த 48 மொழிகளில் ஆண்டவருடைய பாடல்கள் சாதனைக்காக பாடலாம், அப்படி இல்லை. இது அந்த உத்வேகமும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் புரிஞ்சிக்க முடியும் உண்மையை. ஸோ அந்த ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசில் இந்த உலகத்தில் எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த அர்ப்பணிப்பும் அந்த ஆனந்தம் ஆண்டவரோடு இருக்கிறது, அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருவரும் நிறைய 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 பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு ஒரு சின்ன இடைவேளைக்கு நாங்கள் போகிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்தித்து பேசலாம். வாங்கினேர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ ஷாரன், ரொம்ப அழகாக உன்னோட பாட்டை கேட்டு உண்மையிலேயே மனசார மயங்கி போய் உட்காந்துருக்கேன்னு சொல்லலாம். இப்போ உன்னுடைய டெஸ்டிமனி சொல்றது இருக்குல்ல உனக்கு, என்னுடைய ஊழியங்களில் இப்போ டெஸ்டமோனிஸ், நன்னுடைய லைவ் மல்டி லிங்குவல் வர்ஷிப்பில் டெஸ்டமோனிஸ் ஹீலிங் டெலிவரன்ஸ் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் என்னென்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டோட தே ஆர் சென்டிங் த டெஸ்டமோனிஸ், ஸோ என்கரேஜிங். இப்போது அதில் ஒரு டெஸ்டமோனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூலியட் டெஸான்னு சொல்லிட்டு குவைட்டில் ஒரு அம்மா அவங்களுடைய மகனுடைய பேர் சொல்லி ஜபிச்சுட்டாங்க. அவங்க பேர் சொல்லி ஜபித்த அந்த நாளிலே அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து நார்மல் சொன்னிச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்ஸ் கண்டினியூஸ் 1 மந்தா. அது என்ன சிம்டம்ஸ்னா, க்ரானிக்கல் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் அந்த கண்டினியூஸ் ஹிக்கப்ஸ் இருக்கும். ஸோ ரொட்டீன் ஓர் லீஜர் ஓ நத்திங் பாசிபிள். ஸோ அதுலேருந்து தேவன் விடுதலை கொடுத்தாருன்னு டெஸ்டிமோனி மெடிக்கல் ரிப்போர்ட்டோட. அதுக்கப்புறம் ஒரு வெல்லேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய ஜாப்ல போனஸும் ப்ரொமோஷனுக்காக ஜெபித்த அந்த வாரத்திலே அவர் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி விதமாய் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். குட். ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஹி ஆன்சர்ஸ் பிரேயர்ஸ். சோ அது ஒரு விஷயம். தென் இந்த டூர் எல்லாம் வாட் இஸ் ஆல் அபௌட். இந்த வருடம் அநேக அழைப்புதல் வந்தாலும் தேவனுடைய சித்தத்தின் படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரே குறிக்கோளாய் அக்செப்ட் பண்ண ஒரு டூர். இப்போ கமிங் ஜூலை ஆகஸ்ட், ஜூலை 1st week of ஜூலைல ஒரு 5 days கான்ஃபரன்ஸ்ல தேவனுக்காக இன்னும் அநேக காரியங்களை செய்யணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். குறிப்பிட்ட திட்டங்கள் இல்லையா? என்னுடைய காரியங்கள் வாய்க்க கூடாது, தேவனுடைய காரியம் வாய்க்கணும். குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உன்னுடைய அந்த அடக்கமும் ஆண்டவருக்கு அடிபணிந்து போகிற அந்த குணமும் எல்லாவற்றுக்குமே. இல்லை, நான் ஒரு அம்மா அம்மா நீ நிறைய தடவை கூப்பிட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கும் உங்கள் அப்பா அம்மா மாதிரியே. ஸோ ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை கொடுத்து இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கு எங்களுடைய விருப்பம் அதுவாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ காட் பிளஸ் யூ. உனக்கு ஏற்ற உன்னுடைய ஊழியத்திற்கு ஏற்ற உன் மனதை புரிந்த நல்ல ஆண்டவரோட ஒரு பையனை காண்பித்து அந்த திருமண காரியமும் ரொம்ப அழகாக நடக்கணும். ஸோ ஐ பிளெஸ் யூ வித் ஆல் மை ஹார்ட். ஸோ சந்தோஷம் ஷேர். அண்ட் யூ ஹாவ் எனி திங் டு ஷேர்? இப்போ நிறைய இன்ஸ்டர்ஸ் வெளியில் ஆண்டவர் அறியாதவங்கள நம்ம விட்டுடுவோம். ஆண்டவர் அறிந்தவர்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குல்ல, அந்த உலகத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உலகம் இழுக்கும், ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியும் அவங்க நிற்கணும். ஸோ உன்னுடைய அனுபவத்தில் இருந்து நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? நான் ஏற்கனவே சொன்னது போலதாம்மா, யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் வாலிப, நான் வாலிபன் நினைச்சா அந்த வயது கூட பொறுப்படாது, வாலிபர் தான். ஸோ எந்த நபராக இருந்தாலும் அவங்களுடைய நேரத்தை, வாழ்க்கையில் இருக்கிற அந்த நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்
நீங்க எப்போ நேரம் தருவீங்கன்னு காத்து கொண்டு இருக்கிறார். நேரத்தை எது செய்திருந்தாலும் பரவாயில்லை, எது செய்ய நினைத்திருந்தாலும் பரவாயில்லை. இப்போ கிடைத்திருக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு தரணும், பரிசுத்த ஆவியானவர் தரணும், அவரை உருவாக்க, நம்மை பயன்படுத்த, உருவப்படுத்த அதுக்கு நேரத்தை தரணும். இன்ன வரையும் நான் செய்யற ஊழியம் எனக்கு புரியல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் மட்டும் தெரியும். அது போலவே அந்த நேரத்தை கொடுப்பீங்களானால் நீங்கள் வியப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில எப்போது இருக்கும். அதான் அது நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கலாம், நேரம் தான் எல்லாம், பல விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பட் ஆனாலும் நீ சொன்ன மாதிரி ஆண்டவருக்குன்னு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, நேரத்தை கொடுக்கணும்னு நீ சொல்றது, அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை கொடுக்கும்போது அவர் செய்கிறார். ஒரு அழகான ஷேரன் கிங்ஸ் மாதிரி ஒரு இன்னொருத்தரை உருவாக்குவார், யாரு பாரபட்சம் இல்லாதவர் செய்வார். ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது. உங்களுடைய அந்த குட்டி வயசுக்குள்ளே இவ்வளோ பெரிய அனுபவம், அதை ஷேர் பண்ணது, நிறைய பாடல்களை எங்களுக்காக பாடினது ஷேரன். ஸோ எனக்கு நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டனால எனக்கு ஒரு விருப்பம், அதை நான் சொல்லி தான் ஆகணும். அம்மாவா நான் சொல்கிறேன், உனக்கு ஏற்ற ஒரு நல்ல துணை ஆண்டவர் காண்பித்து, மனசையும் ஆண்டவரையும் அறிந்த ஒரு நல்ல துணை வேண்டும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு. ஸோ அப்படி ஒரு துணையும் எனக்கு அமைத்து கொடுத்து உன்னுடைய ஊழியத்தை விரிவாக்கி ஆண்டவர் என்ன உலகம் முழுவதும் 48 மொழிகள் இல்லை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குல்ல, முடிந்தவரை போவோம், எவ்வளவு லாங்குவேஜ் முடியுமோ அதெல்லாம் பாட வைத்து ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொல்லி நான் மனசார உன்னை வாழ்த்துறேன். ஸோ நாம் அந்த ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய அந்த ஃபேவரட் சாங் என்ன பாடல் அது? மறப்பதில்லைன்னு சொல்லி என்னுடைய தகப்பன் எழுதின பாடல், அப்போஸ்தலர் கிங் சாமுவேல் ரவி அவர். ஓகே, அந்த பாட்டை ஏஞ்சல் டிவி நேயர்களுக்காக பாடிச்சு. இஸ்ரவேலே, ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவன் இஸ்ரவேலை நோக்கி சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை நோக்கி சொல்லுகிறார். எந்த சமயத்திலும் உங்களை அவர் மறந்ததில்லை, இனி மறப்பதும் இல்லை. அவரே உங்கள் தேவனாய் இருந்து உங்களோடு இருக்க உடன்படிக்கை செய்திருக்கிறார். மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை, என்றுமே நான் மறப்பதில்லை, மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை, என்றுமே உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ கலங்கிடும் போது உன்னை மறப்பதில்லை, நீ திகைத்திடும் போது உன்னை மறப்பதில்லை, உன் தேவன் நான் மறப்பதில்லை. உன் தாய் மறந்தாலும், உன் தாய் மறைந்து போனாலும் உன்னை மறப்பதே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, தேவனால் மறக்கப்படுவதில்லை நீங்கள். பலவீனத்தில் மறப்பதில்லை, வியாதிகளில் உன்னை மறப்பதில்லை, உங்களை மறப்பதில்லை. என்னென்ன வியாதி
இருந்தாலும் சரி, உங்களை மறப்பதில்லை உங்கள் தேவன். இயேசு உங்களை மறப்பதில்லை. யார் கைவிட்டாலும் சரி, பரவாயில்லை, உங்களை அவர் மறப்பதில்லை. பருவாயில்லை என்று சொல்லுங்கள். அவர் மறப்பதில்லை. தேவன் மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை, என்றுமே என் தேவன் மறப்பதில்லை. என் தேவன், உங்கள் தேவன், நம் தேவன் நம்மை மறப்பதே இல்லை. உன் தோல்வியில் உன்னை மறப்பதில்லை, உன் வேதனையில் மறப்பதில்லை, உன்னை என்றும் மறப்பதில்லை, என்றென்றும் மறப்பதில்லை, எப்பொழுதும் மறப்பதில்லை. உன் ஜெயவேந்தர் அவர் மறப்பதில்லை. அவர் உங்களை மறப்பதில்லை. இடறுகிற சூழ்நிலையிலும் அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நல்ல கவனியுங்க, நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. நீங்கள் மறந்தாலும், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்றபடினால், அந்த உண்மை கடைசி பரியந்தம் அவர் உண்மையுள்ளவர். விழுந்திடும் போது உன்னை மறப்பதில்லை, நீ இடறிடும் போதும் நான் மறப்பதில்லை. Thank you, Sharon. Thank you. God bless you. Oh my God, it was really, really amazing. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அழகாக உணர முடிஞ்சது. God bless you, Madali. Bless you, bless you, bless you. ஆண்டவர் உன்னோடு இருந்து ஆண்டவர் வரும் அளவும் மிகப்பெரிய ஊழியத்தை உனக்கு கொடுத்த அந்த திறமையின் மூலம் உலகம் எங்கும், அதாவது எல்லாம் உடஞ்சு போன உள்ளங்கள், அதுக்கு தான் இன்னைக்கு நீ வந்து அந்த பாட்டில் பதில் சொன்ன. அநேகரை, ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடி கோடியான
பெயர்களை தேற்றுகிற ஒரு பெரும் ஊழியத்தை உனக்கு கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அண்ட் ஐ பிளஸ் யூ ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். காட் பிளஸ் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங் டு அவர் ஷோ. காட் பிளஸ் யூ, பிளஸ் யூ. என்ன நேர்கள், எவ்வளவு நேரம் ஷேரன் கிட்ட நம்ம பேசணும், அவருடைய பாடலை கேட்டோம். உங்கள் எல்லாருடைய கேள்வி நான் அதிகம் தினம் தினம் நிறைய பேர்கிட்ட கேட்கிற ஒன்று தான். உடஞ்சு போயிருக்கிறோம் சிஸ்டர், ஆண்டவர் எங்கே? இதுதான் உங்களுடைய கேள்வி. ஆண்டவர் இல்லாத மாதிரி உணர்கிற தருணங்களிலும், உடைக்கப்பட்ட நேரத்திலும், எல்லா நோயின் நேரத்திலும், தனிமையின் பாதையிலும் இன்றைக்கு ஷேரன் அழகாக பாடினாங்க. ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், எங்கேயும் போயிடல அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை உங்கள் எல்லாருடைய மனசிலும் அவங்க வைத்தார். அதோடு இளைஞர்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில், வாழ்க்கைனா என்ன, ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்வது என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் அவர் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேல அதே தான். எவ்வளவோ தடவை நானும் சொல்றேன், மனம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன, நீ என்னை நோக்கி கூப்பிடுவேப்ப, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ என்னை நோக்கி கூக்குறப்ப நான் உனக்கு என்ன சொல்லுவேன், இதோ நான் இருக்கிறேன் சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு சின்ன புள்ள சொல்ற மாதிரி நீ கூக்குறலிடும் போது, இதோ நான் இருக்கிறேன், கூட தான் இருக்கிறேன்னு நான் பதில் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஸோ இந்த சின்ன பிள்ளையினுடைய வாழ்க்கை, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகள், ஆண்டவருக்கு அவருடைய அர்ப்பணிப்பு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு மாத்திரமல்ல, அவருக்கு அல்ல, மற்ற கேட்கிறவர்களுக்கு கொடிக்கணக்கான பேருக்கு கொடுக்கும் என்றார். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், நீங்களும் என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தேவையான முதலில் சமாதானத்தையும், நல்ல ஒரு நிறைவான சந்தோஷத்தையும், ஆண்டவருக்கு என்னெல்லாம் சேவை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதற்கான பாதையும் அவர் திறந்து கொடுப்பார். இதற்கான ஒரு பெரிய நம்பிக்கையை உங்கள் ஒவ்வொருவரோட மனசிலும் விதைத்த ஒரு நிறைவான சந்தோஷத்தோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.